இந்த மாம்பழத்தை நீ சாப்பிட போறது இல்ல, மோனிகா அவன் சாப்பிட போறது இல்ல. ஏன், யார் சாப்பிட போறா? இத நான் தான் சாப்பிட போறேன். இந்த பிரபு என்னுடைய மாம்பழத்தை சாப்பிட்டுட்டான், எல்லாம் உன்னாலதான். மோனிகா சரளா, நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க, என் கூட காட்டுக்கு வாங்க, அங்க நிறைய மாமரம் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாமரத்திலயும் இவ்வளவு இவ்வளவு மாங்காய் இருக்கு. சரி சரி, வாவா போலா, எனக்கு நிறைய மாம்பழம் சாப்பிடணும். ஆனா நம்ம இப்ப இருக்கிற இடத்துல இருந்து அந்த மாம்பழம் இருக்க இடம் ரொம்ப தூரமாச்சே, நம்ம எப்படி போறது? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இந்தாங்க பேம்பு காப்டர், இத போட்டுக்கிட்டு என் கூட காட்டுக்கு வாங்க, பறந்து போலாம். இப்ப பறக்கிறதுக்கு ரெடியா? சரளா, மோனிகா, ரெண்டு பேரும் என் பின்னாடியே வாங்க, ஏன்னா உங்களுக்கு வழி தெரியாது, அப்புறம் நீங்க எங்கேயாவது போயிடுவீங்க. ஐயோ, இந்த காடு பாக்கிறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா இந்த காட்டுல சிங்கம் புலின்னு ஏதாவது இருக்கும். சிங்கம் புலி கதையை விடு, முதல்ல மாம்பழம் எங்க இருக்குன்னு சொல்லு, நிறைய மாம்பழம் சாப்பிடணும். அதுக்கு நம்ம இன்னும் காட்டுக்கு அந்த பக்கம் போகணும். ஐயே, நானும் காட்டுக்கு அந்த பக்கம் வர முடியாது, நான் இங்க வந்தது மாம்பழம் சாப்பிடுறதுக்கு. நீங்க பண்றத பார்த்தா சிங்கம் புலி என்ன சாப்பிடும் போல இருக்கே. ஐயே மோனிகா, நீ என்ன இவ்வளவு பெரிய பயந்தாங்கோடியா? பிரபு, நான் கூட வரேன், நான் இங்க வந்ததே அந்த மாம்பழம் சாப்பிடுறதுக்கு தான். சரி மோனிகா, நீ இங்கே இருக்கியா, நானும் சரளாவும் போயிட்டு வரோம். சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். சரி வா பிரபு, நம்ம ரெண்டு பேர் போலாம். ஐயோ, அவங்க ரெண்டு பேரும் வேற என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்க, திடீர்னு சிங்கம் புலின்னு ஏதாவது வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? அட கடவுளே, சிங்கத்தோட சத்தம் கேக்குது. அந்த மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம். ஹலோ, இந்த பாட்டில்ல வர ஏதோ ஒரு மனுஷன் இருக்க மாதிரி இருக்கே. ஏ குட்டி மனுஷா, இந்த பாட்டிலுக்குள்ள நீ எப்படி போன? என்ன பாட்டிலுக்குள்ளதான் சின்னதா இருப்பேன், நீ என்ன ஒரு வாட்டி வெளிய விட்டு பாரு, நான் எவ்வளவு பெருசா மாறுற பாரு. சரி சரி விடுற. அட கடவுளே, பாட்டில இருந்து வெளியே வந்தானே, எவ்வளவு பெருசாயிட்ட.